ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிக் பாஸில் செஞ்ச சம்மந்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்மந்தி ரெசிபி ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் இதை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாதம், தோசை, இட்லின்னு எல்லாத்துக்கூட இது நல்லாயிருக்கும். இது அட்டகாசமான சுவையில் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை பிக் பாஸில் செஞ்சாங்கல்ல, இந்த ரெசிபியை தான் நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். சிம்பிளாக, குயிக்காக, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம காரத்திற்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும், இல்லைன்னா அதோடய டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான், நம்ம இதை இப்போது எடுத்துட வேண்டியதான். இதை நம்ம குயிக்காக செஞ்சிடலாம், இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. இப்போ நான் ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி அளவு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சுவை நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம இந்த எண்ணெயில் வறுத்த காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு சரியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போனா நம்ம இஞ்சி ஒரு சின்ன துண்டு, 1-2 துண்டு அளவு சேர்த்துக்கிறேன். சின்னமாக இருக்க பீஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த காஞ்ச மிளகாயை வதக்கணும்ல அந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா மையாவும் இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சுவையான சம்மந்தி நம்மளுக்கு தயாராகியாச்சு. இதை நீங்கள் சாதத்துக்கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இதை நீங்கள் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு குழம்பு வைக்கணும்னு தேவையே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக 1-5 நிமிஷத்தில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம பிக் பாஸில் இந்த சம்மந்திக்காக சண்டையே வந்தது, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இதோட சுவையும் அட்டகாசமாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது இங்கே பாருங்கள், இந்த சாதத்துக்கூட இதை வச்சு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றேன். அவ்வளோ சுவையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.